அந்த நேர்முகத் தேர்வு நடத்தப்பெற்று 250 மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குண்டான வகுப்புகள் தற்சமயம் நடைபெற்று வருகின்றன. இதை குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், பாரதியார் பல்கலைக்கழகத்துடைய தொலைமுறை கல்விக்கூடம் நடத்தக்கூடிய பிஎட் எம்எட் படிப்புகளுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், 2 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற ஆசிரியர்கள் மட்டுமே இதிலே சேருவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள். இவர்கள் பிஎட் எம்எட் படிப்பதற்கு தேர்வு செய்யக்கூடிய முதல் பல்கலைக்கழகமாக தொலைமுறை கல்வியிலே இருக்கக்கூடியது நமது பாரதியார் பல்கலைக்கழகம். இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், இந்த படிப்புகளுக்கு நாம் தயாரித்து அளிக்கக்கூடிய அந்த பாட புத்தகங்கள், அதன் பிறகு என்சிடியினுடைய அந்த அறிவுறுத்தலின்படி அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த முறைப்படி வகுப்புகளும் செய்முறை வகுப்புகளும் மிக துல்லியமாகவும் மிக அருமையாகவும் நடத்தக்கூடிய அருமையான ஆசிரியர்களை நாம் பெற்றிருப்பது தான் அதற்கு காரணம். இந்த படிப்புகள் மட்டுமல்லாமல் எம்பிஏ மற்றும் எம்ஏ ஆங்கிலம், அதன் பிறகு கணினி அறிவியல், அதன் பிறகு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் போன்ற படிப்புகளுக்கு மாணவர்களிடத்திலே அதிகமாக ஆர்வம் இருக்கிறது. நான் முன்னே சொன்னது போல 100,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த அமைப்பிலே நான் மேற்குறிப்பிட்ட அந்த படிப்புகளுக்கு, பாடத்திட்டங்களுக்கு மாணவர்களிடையே நிறைய வரவேற்பு இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டால், அவர்கள் அந்த படிப்பினை முடித்ததற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையிலே அவர்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு என்பது கிடைத்து விடுகிறது. நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறைக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த பெருமையும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த துறை ஒரு வளர்ந்து வருகிற துறை. பாரதியார் பல்கலைக்கழகத்தில் 2007 இந்த துறை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வருடத்திலிருந்து இம்மட்டுமாக மிக அதிகமான வளர்ச்சியை எங்கள் துறை கண்டுள்ளது. தற்பொழுது 26 ஆராய்ச்சி மாணவர்கள் தன்னுடைய ஆராய்ச்சி படிப்பை எங்களுடைய துறையிலே செய்து கொண்டு வருகிறார்கள். மிக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பல உபகரணங்கள் எங்களுடைய துறையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் மதிப்பான மிகவும் அத்தியாவசியமான மிகவும் அரிதான உபகரணங்கள் எங்களுடைய துறையில் இருக்கிறது. மாணவர்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் மாத்திரமல்ல, இந்த கோயம்புத்தூர் பட்டணம் இன்னும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க அநேக கல்லூரி மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் எங்களுடைய துறையில் இருக்கிற இந்த உபகரணங்கள் மிகவும் உபயோகமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது எஃப்இஎஸ்சிஎம் என்று சொல்லப்படுகிற ஃபீல்டு எமிஷன் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் என்கிற ஒரு உபகரணம். ஒரு பொருளை கிட்ட 40,000 முதல் 50,000 மடங்கு பெரிதாக்கி காட்டக்கூடிய ஒரு உபகரணம். இந்த உபகரணத்தினுடைய விலை கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் ஆகிறது. இந்த உபகரணம் அநேக மாணவர்களுக்கு, ஆராய்ச்சி மாணவர்களுக்கு மிக அதிகமாக உபயோகமாகிறது. ஐ எம் டாக்டர் உஷாரணி, ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஃபார் த நியூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ஜெனடிக்ஸ் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. அண்ட் திஸ் டிபார்ட்மெண்ட் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் பட் பை டூரிங் ஜூன் 2014. அண்ட் வி ஹவ் டேக்கன் த இன்டேக் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அபவுட் 25. And the first year itself, we got the full strength. And apart from this, our this new department, the new course was functioning at the Department of Zoology. And now it is formed a separate department and functioning in the Department of Environmental Science for the last 6 months. And one semester of the new course is completed. And students are very happy about the new course. The openings are good in both in the research area as well as on hospital sites. And mostly we are covering all the aspects of human genetics, related to human genetics, genetic counseling, medical genetics and molecular biology, oncology, cancer genetics, bioethics and biosafety. All these are aspects are covering in the syllabus. And we have about 4 semesters which are dealt by our the temporary faculty who are just assisting in the new department. இஸ் உளவியல் துறை 1976 இட் ஹஸ் பின் எஸ்டாப்ளிஷ்டு. அட் த டைம் இட் வாஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அட்டானமஸ் போஸ்ட் கிராஜுவேட் சென்டர், ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். லேட்டர் திஸ் டிபார்ட்மெண்ட் வாஸ் கன்வெர்டட் அஸ் அ பாரதியார் திஸ் யூனிவர்சிட்டி பிஜி சென்டர் வாஸ் கன்வெர்டட் அஸ் அ பாரதியார் யூனிவர்சிட்டி. அண்ட் திஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் எக்ஸிஸ்டிங்
டியூரிங் த லாஸ்ட் 4 decades. உளவியல் துறையில் வந்துங்க போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் முதுகலை பட்டம் எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் கிட்டத்தட்ட 40 students ஆர் டூயிங் திஸ் ப்ரோக்ராம் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் அனதர் 40 students ஆர் டூயிங் அ செகண்ட் இயர் ப்ரோக்ராம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எம்எஸ் அப்ளைட் சைக்காலஜி ப்ரோக்ராம் வி ஹாவ் எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி அண்ட் டோட்டலி அரவுண்ட் 120 students ஆர் டூயிங் திஸ் சைக்காலஜி ப்ரோக்ராம் லைக் பிஜி எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி. வி ஹாவ் அரவுண்ட் 6 faculty மெம்பர்ஸ் ஆல் ஆர் ஃபுல் டைம் அண்ட் டீச்சிங் ரிசர்ச் அண்ட் கன்சல்டிங் ஆக்டிவிட்டீஸ். அசைட் ஃப்ரம் திஸ் டீச்சிங் ப்ரோக்ராம் வி ஹாவ் ஸ்பான்சர்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் மோஸ்ட்லி ஃபண்டட் பை யூஜிசி ஐசிஎஸ்எஸ்ஆர் என்சிஆர்டி டிஆர்டிஓ அண்ட் எம்கேயூ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டோட்டலி அரவுண்ட் 13 projects வி ஹவ் கம்ப்ளீட்டட் அண்ட் ரைட் நவ் 6 projects ஆர் ஆன் கோயிங். And then aside from these teaching and research activities, we have a consulting assignment under MOU between Bharatiya University and Air Force Hospital. இதில் வந்துங்க the needy people, particularly people who are in need of psychological services, counseling, depression cases, anxiety problems, those clients we used to attend to them and help them to recover from psychological problems. So these are all the things. And our students, once they complete their PG program, they get good placement in various clinical settings, particularly as a clinical psychologist, student counselors, HR consultants, customer service assistants, like that. Almost all the students are well placed. And some of the students are getting placement in DRDO New Delhi as a defense psychologist. And this program is a full-time program. The unique feature of this program is a clinical practicum. These 3 semesters we used to teach core subjects, and then 4th semester the students are attached to clinical hospitals as an internship program. This 4th semester for about 3 months they undergo intensive training program and counseling subjects, and once they get the intensive program, most probably all the students are placed in their own respective hospitals as a clinical psychologist or HR consultants or as a counselors. So this is one of the unique programs, and most of the universities appreciate our course curriculum and content of this course. Department of Computer Science comes under the School of Computer Science and Engineering, which has got 3 departments, namely Department of Information Technology, Department of Computer Science and Department of Computer Applications. Earlier the department was called as Department of Computer Science and Engineering. Subsequently it was transformed into School of Computer Science and Engineering, which was divided into 3 different departments, as I told you earlier. In this the Department of Computer Science concentrates on 3 different courses, namely MSc in Computer Science, MPhil in Computer Science and PhD in Computer Science. We train the students for the purpose of getting placement in schools, colleges and universities, and the syllabus has been designed in such a way that these students can go for employment opportunities in educational institutions and scientific organizations. இவர்கள் படித்து முடித்தவுடன் செட் மற்றும் நெட் பயிற்சிக்கான சிறப்பு வகுப்புகள் இங்கு நடத்தப்படுகின்றன. அந்த பயிற்சி வகுப்புகள் நடத்தி முடித்து அவர்கள் நெட் ஆர் செட் எக்ஸாம் எழுதி பாஸ் செய்து சிறந்த லெக்சரராகவோ அல்லது பள்ளிக்கு சென்று பள்ளி ஆசிரியராகவோ அல்லது சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன்ஸில்
ரிசர்ச் செய்வதற்காகவோ தேர்ச்சி பெற்று செல்வதற்கான வாய்ப்புகளை நாங்கள் இங்கே ஏற்படுத்திக் கொடுக்கிறோம். நல்ல வசதியான ஆராய்ச்சி மற்றும் முது கலைக்கான சிறப்பு லேப் வசதிகள் இங்கே உள்ளன. சர்வர், நல்ல வசதியான சர்வர், அதோடு சேர்ந்து நோட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே நல்ல படிப்பதற்கான வசதிகளை இங்கே ஏற்படுத்தி கொடுக்குறோம். சிலபஸ் டிசைன் பண்ணது, அதாவது பாடத்திட்டம் டிசைன் பண்ணது எக்ஸ்க்ளூசிவாக சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன்ஸுக்கு போகிற மாதிரி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோட சிலபஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இங்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டிலும் பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து முடிச்சுட்டு இன்ஸ்பயர் ஃபெலோஷிப் இல்லை கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மற்ற நிறைய ஃபெலோஷிப் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. இவங்களும் நிறைய பேர் இந்த முதுகலை பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களும் மற்ற இளநிலை ஆராய்ச்சி மற்றும் முதுநிலை ஆராய்ச்சி படிக்கக்கூடிய மாணவர்களும் பல்வேறு கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் சென்று சிறந்த சான்றிதழ்கள் மற்றும் விருதுகளை பெற்று வருகிறார்கள் என்பதை மிக பெருமையுடன் இங்கே குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். எங்கள் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் உயிர் தகவலியல், அதாவது பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ரோக்ராம் முதன் முதலாக தாவரவியல் துறையில் ஒரு எம்எஸ்சி பாடமாக ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து பாடம் ஆரம்பிக்கும் பொழுது இந்தியாவிலேயே இருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் முதல் முறையாக பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ரோக்ராம் இப்போ தாவரவியல் துறையில் ஒரு பகுதியாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ரோக்ராம் வந்து முதல் முறையாக ஆரம்பித்ததுனால நல்ல ஒரு டிமாண்டும் மாணவர்களிடம் சிறந்த வரவேற்பும் கிடைச்சதுனால 2005 பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஒரு தனித்துறையாக பாரதியார் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எடுத்துக்கிறது இது ஒரு கலவையான பாடம் என்று சொல்லலாம். அதாவது பாட்டனி, சுவாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, இதெல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ்களோடு இணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட பாடம் என்று பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சொல்லலாம். இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ரோக்ராம் இதில் மாணவர்கள் படித்த மாணவர்கள் பலதரப்பட்ட மாணவர்களாக இருந்தார்கள். அதாவது லைஃப் சயின்ஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த பல துறைகளில் இருந்த மாணவர்கள் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ரோக்ராம் படித்து வந்தார்கள். இந்த படித்து முடித்த மாணவர்கள் பெரும்பாலும் மேல்நாட்டுகளுக்கு ஆராய்ச்சி துறைகளுக்காக எடுக்கப்பட்டார்கள். இந்த துறையில் படித்த மாணவர்கள் பெரும்பாலும் ஆராய்ச்சி மேற்படிப்புக்காக தான் செல்கிறார்கள். முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ரிசர்ச்சுக்காக அங்கே போயிருக்காங்க. தென் இங்கே வேலை வாய்ப்புன்னு எடுத்திங்கன்னா இந்தியாவில் இந்தியன் இன்ஸ்டிட் ஆஃப் சயின்ஸ், சிசிஎம்பி இந்த மாதிரி மேல் ஆராய்ச்சி நிலையங்களில் நிறைய மாணவர்கள் அங்கே மேற்படிப்புக்காக சென்றிருக்கார்கள். அது இல்லாமல் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்லேயும் ட்ரக் டிசைனிங் கம்பெனிஸ்லேயும் எங்கள் மாணவர்களுக்கு சிறந்த வரவேற்பு உள்ளது. ஸோ இதுவரைக்கும் முடித்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மேல் படிப்புக்காகவும் அல்லது மருத்துவ ஆராய்ச்சி நிலையங்களிலும் பெரும்பாலும் சேர்ந்துள்ளார்கள். சிலர் மட்டுமே டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போயிருக்காங்க. இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு திஸ் இஸ் ஆல்சோ மெயின்லி ஃபண்டட் பை டிஎஸ்டி. இந்த டிஎஸ்டி போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஃபண்டிங் ஏஜென்சி. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு பிடிஐஎஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்காக ஒரு 50 லட்சம் ஃபண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதை வச்சுட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டை மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். வெல்கம் டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமெட்ரிக்ஸ். கடந்த 6 வருடங்களாக பொருளாதார துறையுடன் இணைந்து எம்ஏ அப்ளைடு எக்கனாமிக்ஸ், அதாவது எம்ஏ பயன்பாட்டு பொருளாதாரம் என்ற பெயரில் இயங்கி வந்த இந்த துறை 2012 எம்எஸ்சி எக்கனாமெட்ரிக்ஸ் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த துறையில் எம்எஸ்சி எக்கனாமெட்ரிக்ஸ், எம்ஃபில், பிஹெச்டி என்ற 3 பட்டயங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த துறையை பற்றி சொல்வது என்றால் பொருளாதார கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் புரிந்து உணர்ந்து கொள்ளும் அதே நேரத்தில் அவற்றை பயன்பாட்டு பொருளாதாரமாக மாற்றுவதற்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக்கல் டெக்னிக்ஸ் இவை தேவைப்படுகிறது. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கண்டு தெரிவதற்காக ஒரு சிறப்பான பட்டயமாக கொடுக்கப்படுவது தான் எம்எஸ்சி எக்கனாமெட்ரிக்ஸ் என்பது. இங்கு பட்டம் பெறும் மாணவர்களுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் இவர்கள் ஆசிரியர் தொழிலை அல்லாது வேறு துறைக்கு, நாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கார்ப்பரேட் வேர்ல்டுக்கு தேவையான பாடங்கள் இங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் சொல்லிக் கொடுக்குறோம். அதை தவிர ஃபைனான்ஷியல் எக்கனாமெட்ரிக்ஸ், அப்ளைடு எக்கனாமெட்ரிக்ஸ் போன்ற பாடங்கள் IMF, வேர்ல்டு பேங்க் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களில் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம்.
இங்கு ஒரு 10 மாணவர்கள் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொண்டிருக்கிறார்கள். 2 மாணவர்கள் ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இக்கல்லூரியின் மூலமாக கல்லூரிகளில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட பேராசிரியர்கள் மற்றும் 5 ஆண்டுகளுக்கு மேல் பயிற்சி பெற்ற பேராசிரியர்களுக்கு புத்தாக்க பயிற்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இக்கல்லூரியின் இப்பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள கல்லூரியில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் தொடர்புடைய பகுதிகள் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், அந்த பாடத்தை நடத்தும் முறைகள், அதனுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகள் ஆகியவற்றை பற்றி அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இப்பயிற்சியின் மூலமாக அந்த பேராசிரியர் பெருமக்கள் மாணவர்களுக்கு நல்ல முறையில் பாடம் நடத்துவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். இந்த கல்லூரிக்கு மத்திய பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய நிதி உதவியுடன் இப்பல்கலைக்கழக கல்லூரியானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கல்லூரி பல்வேறுபட்ட பேராசிரியர் பெருமக்கள், கலைக்கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு தன்னுடைய திறனை வளர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது இக்கல்லூரியின் மூலம். இது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்கள், திட்ட அலுவலர்கள், அதாவது நாட்டு நடப்பு திட்ட அலுவலர்கள் ஆகியோர்களுக்கும் குறிப்பிட்ட கால குறுகிய கால பயிற்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பயிற்சி மூலமாக சமுதாயத்திற்கும் மாணவ சமுதாயத்திற்கும் பொதுமக்களுக்கும் உதவி செய்வதற்காக அவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள். இந்த பயிற்சியின் மூலமாக அவர்கள் மென்மேலும் தன்னுடைய திறனை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு உதவியாக இருக்கின்றது. ஆகவே இத்திட்டமானது, அதாவது பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய கல்வி பணியாளர்களுடைய பயிற்சி திட்டமானது பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கும் உதவியாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் ஆந்தத்திலே சொல்றேன், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்ங்கிற மாதிரி தான். அந்த தெளிந்த நல்ல அறிவின் வெளிப்பாடாகத்தான் நீங்க இப்ப இந்த பல்கலைக்கழகம் வந்து ஒரு பசுமையான பல்கலைக்கழகமாகிறது. மக்களோட மனசுல, மாணவர்களோட மனசுல, ஆசிரியரோட மனசுல இந்த பல்கலைக்கழகத்தில் படித்த நாட்களை, கழித்த நாட்களை, செலவழித்த நாட்களை மறக்க முடியாத ஒரு பசுமருத்த ஆணை போல பதிகிற மாதிரியான விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் அழகிகளோடும் மதிநுட்பத்தோடும் நிறைய செஞ்சுங்க இருக்குதான் எங்களோட பார்வையா படுது சார். இது இந்த பல்கலைக்கழகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிற பட்சத்தில் என்ன வகையான திட்டங்களை வந்து இல்லை வளர்ச்சி பணிகளை தொடரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை என்ன செஞ்சிட்றீங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள். இப்போ 3 ஆண்டுகளில் வந்து அதிவேக முன்னேற்றம் வரணும் தான் இருக்குது. அதனால தான் நான் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பேர் வைத்தேன். வந்த புதுசு 2013 நான் வந்து 2013 வந்து இயர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சேன். 2014 அதே வந்து இயர் ஆஃப் இனோவேஷன் கண்டுபிடிப்புகள். இப்போ 2015 வந்து இயர் ஆஃப் பொட்டன்ஷியல்ஸ் வச்சுருக்கேன். இந்த பொட்டன்ஷியாலிட்டி, இந்த கண்டுபிடிப்புகளும் இனோவேஷன்ஸும் பொட்டன்ஷியலிட்டியாக வரணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது உலக தரம் வாய்ந்த பல்கலைக்கழகமாக மாற்றணும். இதற்கான முயற்சி சார் 2013 தரம் பிரித்தாங்க சார். மிகப்பெரிய பத்திரிகைகள், இந்த வீக்கு, இந்த ஃப்ரண்ட் லைனு எல்லாம் வந்து பார்க்கும்போது எங்களை வந்து 31வது ஸ்தானத்தில் வச்சாங்க இந்தியாவில். தமிழ்நாட்டில் எந்த பல்கலைக்கழகம் அதில் இடம் பெறல. மீண்டும் 2014 ஒரு ஸ்கேலிங் வச்சாங்க. அப்போ அது 29 குறைஞ்சிச்சு. 31 என்ன குவாலிட்டி? அப்பவும் தமிழ்நாட்டில் எந்த பல்கலைக்கழகம் வரல. இதுக்கு அடுத்தது வந்து உலகம் தரம் வாய்ந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு தான் நாங்கள் நிறைய கண்ட்ரிஸோட எம்ஓயு இந்த நேரத்துக்கூட சைனா வானொலி நிலையத்துக்கும் எங்களுக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம்.
அப்புறம் தாய்வான் யூனிவர்சிட்டி, தாய்வான் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் தாய்வான் போனோம், பீஜிங் சைனா பீஜிங் யூனிவர்சிட்டிக்கு போனோம், ஆங்கிலிக்கன் ரஸ்கின் யூனிவர்சிட்டிக்கு போனோம், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போட்டிருக்கோம். இந்த எம்ஓயூஸ் எல்லாம் போடும்போது இருந்தீங்கன்னா எங்களுக்கு அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நம்முடைய மாணவர்கள், அவன் கண்ணம்பாளையத்தில் பிறந்தாலும் சரி, கம்மாப்பேட்டை அருகில் பிறந்தாலும் சரி, அவனுடைய கல்வியால் அவனை நிரப்பப்படணும், அவன் கல்வியால் அவன் அடையாளம் காணப்படணும். பாரதியார் பல்கலைக்கழக மாணவன் என்று அவன் அடையாளம் காணணும்னா உலகத்தரம் வாய்ந்தாங்க சார். உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகம் வந்தால் வந்துச்சுன்னா சார், நமக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆகணும்னு எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கனவு சார். இல்லை, நீங்கள் பாரதியார் மாதிரி நீங்களும் வந்து ஒரு அற்புதமான கனவு வச்சிருக்கீங்க. ஏன்னா என்ன கனவு மெய்ப்பட வேண்டும் பாரதியார் சொன்ன மாதிரி, கனவிலே உண்மையும் சத்தியம் இருந்தால் மெய்ப்படும். ரொம்ப சிறப்பான முறையில் பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு செயல்பட்டுருக்கீங்க. உங்களுடைய கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட வேண்டும், அதற்கு பெரிய கடவுள் துணை புரிய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு உங்களுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.